ஹலோ எவ்ரிவான், ஐம் ஷிஃப்ராஸ். நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது எஸ்எல் கீக் தமிழ். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோன்னு சொன்னால், உங்களுடைய ஃபோட்டோவோட பேக்ரவுண்டை எவ்வாறு நீங்கள் ஒரு வெப்சைட் மூலம் ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கொள்ள முடியும் சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னால் நீங்கள் மொபைலோட அப்ளிகேஷன்ஸ் வெப்சைட்ஸ் பார்த்துருப்பீங்க, ஃபோட்டோஷாப்பில் கூட நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிக்கொள்ள முடியும். பட் ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கொள்ளக்கூடிய ஒரு வெப்சைட்டை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய வெப்சைட் இருக்குது, அதில் ஒரு பெஸ்ட்டான வெப்சைட்டை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட் மூலம் ஒரு கிளிக்லேயே நீங்கள் உங்களுடைய பேக்ரவுண்டை எந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்டாக இருந்தாலும் பரவாயில்ல ரிமூவ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா கிளிக் இருக்கல சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கூடிய ஒரு பெல்ஸ்னல் கேட்டாலும் அதில் ஆல் என்ற ஆப்ஷனாக கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஓகே வாங்க, இப்போ அந்த வெப்சைட் என்ன எப்படி அதில் ரிமூவ் பண்ணதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நாங்கள் எப்படி இந்த பேக்ரவுண்ட்ஸ் உங்களோட ஃபோட்டோவில் இருக்கிற ஒரு பேக்ரவுண்டை எவ்வாறு நீங்கள் ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கொள்ள முடியும்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதுக்கு உங்களுடைய ப்ரௌசர் ஏதாவது நீங்கள் ஓப்பன் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய க்ரோம் ப்ரௌசர் இருக்குது, என் அதே மாதிரி யூசி ப்ரௌசர்ஸ் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இருக்குது. ஸோ உங்கள் மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. நான் இப்போது என்னோடய க்ரோம் ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ள போகிறேன். ப்ரௌசர் ஓப்பன் பண்ணதன் பின்னால் மேலே நீங்கள் remove.bg சொல்லி டைப் பண்ணி நீங்கள் சர்ச் கொடுத்துக்கொள்ளுங்கள். சர்ச் கொடுத்ததன் பின்னால் ரிமூவ் இமேஜ் பேக்ரவுண்ட் 100% ஆட்டோமேட்டிக்கலி அண்ட் ஃப்ரீன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரியான ஒரு ரிமூவ் பிஜின்னு சொல்கிற ஒரு வெப்சைட் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் கீழே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அப்லோட் இமேஜ்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதன் மூலம் தான் நாங்கள் வந்து உங்களுடைய பிக்சர்ஸை வந்து அப்லோட் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இவ்வாறான ஒரு பேக்ரவுண்ட் இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ஈஸியாக வந்து அதோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிக்கொள்ள முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ என்னோடய கேலரியில் இருக்கிற ஒரு பிக்சரை வந்து செலக்ட் பண்ணுறேன். அப்லோட் இமேஜ் கொடுத்ததன் பின்னால் நான் ஒரு ஃபோட்டோவை வந்து செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். செலக்ட் பண்ண உடனேயே உங்களுக்கு அது வந்து உங்களுடைய இந்த வெப்சைட்டில் அப்லோட் ஆக ஆரம்பிக்கும். ஒரு சில செகண்ட்ஸுக்கு பின்னால் உங்களுக்கு உங்களுடைய நீங்கள் அப்லோட் பண்ணின இமேஜ் வந்து அதோட பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணியிருக்கும். ஸோ இது தான் ஒரிஜினல் இமேஜ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ரிமூவ் ஆகினதன் பின்னால் உங்களுக்கு தேவையான மாதிரி இதில் பேக்ரவுண்ட்ஸ் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணிக்கொள்ள முடியும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு உங்களுக்கு எந்த பேக்ரவுண்ட் வேணுமோ நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி போட்டுக்கொள்ளலாம். என் அதே மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாமல் நீங்கள் இதை ஒரு PNG ஃபார்மேட்டில் உங்களுடைய மொபைலுக்கு சேவ் பண்ணிக்கொள்ளலாம். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு பேக்ரவுண்ட் தேவைன்னு சொன்னால் நீங்கள் அதை அப்லோட் பண்ணிக்கொள்ளவும் முடியும். ஸோ இந்த ஃபோட்டோ வந்து இதோட ரியல் ஃபோட்டோ அண்ட் அதே மாதிரி இதோட பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணதன் பின்னால் பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ண ஃபோட்டோ ரெண்டையும் உங்களுக்கு போடுன்னு இதோட டிஃப்ரெண்ட் உங்களுக்கு பார்த்துக்கொள்ள முடியும். ஸோ பேக்ரவுண்டை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ஃபோட்டோட பேக்ரவுண்டை வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குது. ஒரு சிங்கிள் கலர்ஸ் இருந்தால் தான் வந்து ஈஸியாக நீங்கள் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிக்கொள்ள முடியும் ஸோ மற்ற அப்ளிகேஷன்ஸில். பட் இந்த remove.bg சொல்கிற இந்த வெப்சைட்டில் நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதோட அக்யூரேட்டாக எந்த மாதிரியான ஒரு பேக்ரவுண்ட் இருந்தாலும் அக்யூரேட்டாக கட் பண்ணி உங்களுக்கு இதோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். இந்த வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இதுதான் இந்த வெப்சைட்டில் இருக்கிற ஸ்பெஷல், எந்த மாதிரியான ஒரு பேக்ரவுண்டையும் நீங்கள் ஈஸியாக இதில் ரிமூவ் பண்ணிக்கொள்ளலாம். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு பேக்ரவுண்ட் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இதில் ஒரு சிங்கிள் கலர் வேணும்னு சொன்னால் நீங்கள் அந்த சிங்கிள் கலர்ஸையும் வந்து இதில் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துட்டிங்கன்னு சொன்னால் அந்த கலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பேக்ரவுண்ட் வந்து செட் ஆயிரும். ஓகே, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் வந்து ஒரு க்ரீன் கலரில் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இவ்வாறு உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கொள்ள முடியும். இப்போ நான் இதை வந்து டவுன்லோட் பண்ணுறேன். டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணதன் பின்னால் இது ஒரு PNG ஃபார்மேட்டில் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகிருக்கும். ஸோ எந்த ஒரு பேக்ரவுண்ட்லையும் ஈஸியாக நீங்கள் இதை கொண்டு போய் அட்டாச் பண்ணலாம். ஸோ ரொம்பவும் சிம்பிள், இவ்வாறு ஒரு வெப்சைட் மூலம் ஈஸியாக எந்த ஒரு பேக்ரவுண்டையும் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கொள்ள முடியும். இன்றைக்கி பார்த்த இந்த
வெப்சைட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கு முன்னால் நீங்கள் எப்படி வந்து ஒரு பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொல்லியும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் பிக்ஸ்ஆர்ட்டில் ரிமூவ் பண்ணுறதுக்கும் அண்ட் அதே மாதிரி வேறு வேறு எடிட்டிங் ஆப்ஸில் நீங்கள் ரிமூவ் பண்ணுறதுக்கும் இந்த வெப்சைட்டில் ரிமூவ் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ பிக்ஸ்ஆர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நான் யூஸ் பண்ண வரைக்கும் ஒரு பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணும்போது உங்களுக்கு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒனி கலர் இருந்துச்சுன்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளாக் கலர், தனி பிளாக் கலர் பேக்ரவுண்டில் அண்ட் அதே மாதிரி ஒரு க்ரீன் கலர் அண்ட் அதே மாதிரி ஒரு ரெண்டு கலர் இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்களுக்கு அது பெர்ஃபெக்டாக கட் பண்ணி கொடுத்துரும் பிக்ஸ்ஆர்ட் போன்ற எடிட்டிங் ஆப்ஸில், ஃபோட்டோ எடிட்டிங் ஆப்ஸில். பட் இந்த நாங்கள் இப்போ பார்த்த remove.bg செல்கிற அப்ளிகேஷனில் நீங்கள் எந்த மாதிரியான ஒரு பேக்ரவுண்ட் இருக்கிற ஃபோட்டோஸையும் அதோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிக்கொள்ளலாம். நான் இப்போ ரிமூவ் பண்ண இந்த ஃபோட்டோஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், இந்த ஃபோட்டோவில் பேக்ரவுண்டை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய கலர்ஸ் அண்ட் நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து விட்டுட்டு பெர்ஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய ஃபோட்டோஸை வந்துடும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டோட ஸ்பெஷல். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்குள்ள லைக் போட்டு விட்டுருங்க, அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காமல் எங்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூட ஒரு பெல் சிம்பிள் கேட்டாங்க அதில் ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. மீண்டும் இது மாதிரியான ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.